ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இந்த 30,000 பேர்ல இருந்து எவ்வளவு பேர் பாஸ் ஆறாங்க அப்படின்னா 1% அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரே கடிவாளத்தை கட்டிட்டு யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது. தமிழ் வழி மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான மெட்டீரியல்ஸை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு அரசு இல்ல, எந்த ஒரு இவங்களாலையும் ஏன் கொடுக்க முடியாதுன்னா யூபிஎஸ்சியோட சிலபஸ். வேலை வாய்ப்பின்மைனா வேலை இல்லாம இல்ல, யாரும் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு கிடைச்ச வேலையெல்லாம் செய்யற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்காங்க, பார்ட் டைமாக இருக்கவங்களும் இருக்காங்க. வாழ்க்கைக்கான முதல் தேவை பணம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்களை வந்து நம்ம பிடிச்சி தள்ளிக்கிட்டு யூபிஎஸ்சிக்கு 1 வருஷமா, அப்போ குரூப் 1க்கு 6 மாதம் போதும், குரூப் 2 2 மாதம் போதும், குரூப் 4 1 மாதம் சத்தியமாக கிடையாது. நீங்கள் வெறுமனே குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுற ஒருத்தர் 10th படிச்சிருக்காரு, 12th படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு குரூப் 4 தான் படிக்கிறாங்கன்னா இதே மாதிரி படித்தாலும் 1 வருஷம் படிக்கணும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நித்யா செல்வகுமார், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியுடைய பயிற்சியாளர். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தற்போது அதிகமாக மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் எது ஒரு பேசுபொருளாக மாறி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்தவுடன் ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலை வந்து அரசு பணியாக இருக்கணும், அதுவும் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை முறையை நடத்துவதற்கான எல்லா விதமான வசதிகளையும் கொண்டதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு அவர்கள் பெரும்பாலும் தேர்வு பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வுகள் தான், அதாவது ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் கூட இப்போது தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்குது, ரொம்ப பலத்த ஒரு பாதுகாப்போட. இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளை ஒரு மாணவர் இப்போது இந்த கடந்த காலங்களில் தமிழக அளவில் எப்படி அணுகியிருக்கிறாங்க, என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு? ஓகே, யூபிஎஸ்சி அப்படின்னு வரும்போது நம்மளோட மைண்ட் செட், அதாவது பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் 2 படிக்கும்போது அவங்களோட எய்ம் என்னவாக இருக்குன்னா மெடிசன் என்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ரெண்டுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா, ஒரு வேளை மெடிசன் கிடைக்கல அப்படின்னா என்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் அவங்களோட ஆஸ்பிரேஷன் நிற்கிறது இல்லை. அவங்க அதை தாண்டி ஐடி ஜாபுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் போகிறாங்க, மீதி இருக்கவங்கெல்லாம் அதை விட பெருசாக எதாவது பண்ணுங்கும்போது தே டிக் யூபிஎஸ்சி. பட் நம்ம மக்களுக்கு என்ன பெருசாக அவேர்னஸ் இல்லை அப்படின்னா, யூபிஎஸ்சியை தாண்டி நிறைய கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, யூபிஎஸ்சி தான் அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னையில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெல்லியெல்லாம் நான் பேசவே இல்லை, அகில இந்திய அளவிலே நான் பேசலை, சென்னையில் அண்ணா நகர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலே எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்கிறவங்கலேருந்து 7th அட்டெம்ப்ட் படிக்கிறவங்கலேருந்து. இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000-4,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி, நான் சொல்கிற ரொம்ப கம்மியான நம்பர், அதை தாண்டி அந்த அண்ணா நகரை சுற்றி இந்த ஆட்சி பணி தேர்வுகள் குடிமை பணி தேர்வுகள்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஒரு க்ரௌடு வந்து ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம், ஒரு 30,000 பேராவது அண்ணா நகரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தங்கியிருக்காங்க. இப்போ தமிழகம் முழுக்க அதிகமாகவே இருக்கும். தமிழகம் முழுக்கங்கும் போது டிஎன்பிஎஸ்சி சைடு ஸ்ப்ரெட் ஆயிருவாங்க, யூபிஎஸ்சின்னு வரும்போது கொஞ்சம் ஓகே நம்ம சென்னை ஒரு ஹப் மாதிரி. ஸோ அப்போது இந்த 30,000 பேர்ல இருந்து எவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா 1% அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரே கடிவாளத்தை கட்டிக்கிட்டு யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது ஒரு 10 வருடங்களாகவே இதுதான் நிலைமை. ஸோ அந்த யூபிஎஸ்சி தேர்வு ரொம்ப கடினமான ஒரு விஷயம், அது இல்லாமல் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அதாவது வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மீகரா இருக்கும். ஏன்னா மொத்தமே 700 சீட்டு, 500 வேகன்சி, 700ங்கிறது ஒரு பெரிய வேகன்சி, ஒரு திருவிழா மாதிரி அது. ஸோ அப்போ 500-600 வேகன்சிக்கு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையிலேருந்து மட்டுமே ஒரு 30,000 பேர் 7th அட்டெம்ப்ட் படிக்கிறவங்கலேருந்து மொதல் அட்டெம்ப்ட் படிக்கிற வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எதிர்காலத்தை நினச்சா சில நேரம் எனக்கு என்ன கவலையாக இருக்கும்னா, வெறும் யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம ஓடும்போது எத்தனை வருடங்களை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது. அதில் ஒரு 2 வகையாக பிரித்து நம்ம வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறோம், ஒரு 4 வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைன்னா அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு கரேஜ் கூட நம்ம தரது கிடையாது. 4 வருஷம் வரலன்னா வெளியில் வந்துடணுமானா? டெஃபினட்டாக கிடையாது. ஆனால் ஒரு பரந்துபட்ட ஒரு வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கிக்கிறதே கிடையாது.
அது தொடர் முயற்சி தானே மேடம். இப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் மூணுமே இருக்கு. நான் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு நாலு தடவை கிளியர் பண்ணல அப்படின்னாலும் கூட தொடர்ந்து முயற்சி பண்ணா மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு அவங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து படிச்சு ஃபெயில் ஆகிறமான்றதே நம்ம செக் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் இந்த 30,000 பேர்ல நல்லா நீங்க கிரீமியா எடுத்தீங்கன்னா ஒரு 3,000 பேர் தான் உண்மையிலேயே சின்சியரா அந்த எக்ஸாமுக்கு தேவையான அந்த இதோட படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மீதி இருக்கிற 27,000 பேர் சரியாக படிக்காம சரியா படித்துக்கிட்டு இருக்கோம்னு நம்பிக்கிட்டோ, அல்லது ஒரு விளையாட்டு போக்குல ஒரு நாட்களை கடத்துவதற்கான ஒரு இது மாதிரியோ, அல்லது இது ரொம்ப சாதாரணமான எக்ஸாம்னு ஒன்று நினைச்சு ஒரு மினிமமா ஒரு 2-3 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 2-3 இயர்ஸ்ல நம்ம வேற எதையுமே ட்ரை பண்ணலங்கும் போது நம்ம மேல ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம மக்கோ, நம்மளுக்கு வந்து ஒரு என்ன ஒரு வேலை கூட கிடைக்கல, ஒரு எக்ஸாம் கூட நம்ம பாஸ் ஆகலையேன்னு, நம்ம அதுக்கு சரியான எஃபர்ட் போட்டிருக்கோமான்னு நம்ம ஒரு கிராஸ் செக் பண்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஓகே. கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் யூபிஎஸ்சிக்கு எப்படிப்பட்ட மாணவர்கள் தேர்வாக இருக்கிறாங்க? ஏற்கனவே கடந்த மற்ற ஆண்டுகளை ஒப்பிடும்போது குறைந்திருக்கிற ஒரு கூடி இருக்கிறது அவங்களுடைய பார்வை? ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் வந்து நம்ம பசங்க கிடையாது, வேகன்சி லெவலும் கம்மி. அது தாண்டி நம்மளோட டைனமிக்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி நம்மளுக்கே உங்களுக்கே தெரியும், எவர் சேஞ்சிங்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எவர் சேஞ்சிங் இதுக்கு அடாப்ட் ஆகிறது ஜென்ரலாக கொஞ்சம் நம்ம தமிழ் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு. அடாப்ட் பண்ணிப்பாங்க, அடாப்ட் பண்ணிட்டா பயங்கர இதில் போவாங்க, ஆனால் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது நமக்கு. அந்த புதுசு அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த சேஞ்சை வந்து ரிலக்டண்ட்டாக அணுகிறோம். எதுக்கு இதை மாத்துறாங்க, ஏன் இதை கொண்டு வராங்க, ஏன் பழசு நல்லா தான் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ அந்த புதுசை தேடி அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தயக்கமோ அல்லது ஒரு பயமோ அல்லது பழசே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலையோ நம்ம கொஞ்சம் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். 2013 சிசாட் கொண்டு வந்தப்போ அப்படிதான், எத்திக்ஸ் பேப்பர் உள்ள கொண்டு வந்தப்போ அப்படிதான், பேட்டர்னை மாற்றும் போது அப்படிதான், எல்லா இடத்துலையுமே நம்ம கொஞ்சம் தயங்கி அப்புறம் போய் கூட சேர்ந்துருப்போம். ஸோ அந்த சக்சஸ் ரேட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த 10% 7% மெயின்டைன் ஆயிட்டு ஒருவேளை மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பட்சத்தில், மாநில மொழிகளே வினாத்தால் அமையும் பட்சத்தில், தமிழக மாணவர்கள் அதிகம் பேர் பலனடைந்து பாஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு மொழி ஒரு பெரிய தடையாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் இல்லை, மெட்டீரியல்ஸே தமிழ் அவைலபிலிட்டி கம்மி. இப்போ நீங்கள் ஒரு இந்தியன் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக் வாங்கணும்னா இங்கிலீஷில் தான் பிளென்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். தமிழில் வந்து நம்மளுக்கு மெட்டீரியலே அவ்வளோ கிடையாதுங்கிறப்ப பசங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலீஷ் புக்கை வாங்கி அதை தமிழ்படுத்தி ரெண்டு வேலையாக செஞ்சு அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் TNPSC அரசாங்கத்தின் இதுல தமிழ் அரசாங்க மொழியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலயே நீங்க டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா நிறைய தவறு இருக்கும். அதுலயே அவங்க போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் வில் பி டேக்கன் ஆஸ் ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லி, டேக்கன் ஆஸ் ஃபைனல் அப்படின்னு, இறுதியான இறுதியானது அப்படின்னு. அப்ப தமிழ்ல வந்து தமிழ்நாட்டுல நம்ம எடுக்கிற க்வெஸ்சன் பேப்பரை தமிழ்படுத்துறதுலயே நமக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு. யூபிஎஸ்சியோட தமிழ்படுத்துதல் எப்படி இருக்கும்னு எனக்கு நிஜமாவே ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா அது நீங்க 22 மொழிகளில் போகும்போது அதற்கான அந்த அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்னாலையும் சரி, அல்லது வந்து உங்களோட அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் லாங்குவேஜ் போகும்போது அதனுடைய தன்மையே வந்து மாறதுக்கான ஓகே. நீங்க வினாத்தாளை விட்டுருவோம். அப்போ வினாத்தாளுக்கு அடுத்தபடியாக நீங்க சொன்னது மெட்டீரியல் தான். ஸோ மெட்டீரியல் கிடைக்காம ஒரு கிராமப்புற மாணவரோ ஒரு சாதாரண ஒரு பாமர குடிமகனோ இதில் வந்து நுழைந்து ஒரு சக்சஸை போய் அடையணும்னா தமிழ் மொழியில ஏன் புத்தகங்கள் இல்ல, பாடப்பிரிவுகள் இல்ல அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு என்ன விடை இருக்கு? இப்போ இதுதான் வந்து நம்ம எப்பவுமே அந்த அப்டேஷன்ங்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா அதுவா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தானா நிகழ்ந்துரும், அது அந்த அந்த கட்டாயம் வரும்போது தானா நிகழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தன போக்கு. இன்னொன்று என்னன்னா இப்போ தனியார் மயமாதல் வந்து புத்தக வேர்ல்டுலயும் வந்துருச்சு. பதிப்பகங்களே பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி நம்ம இண்டிஜினஸ் பதிப்பகங்கள் வந்து கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி, எல்லாம் வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, இல்லைன்னா வந்து ஒரு இந்தியா முழுக்க இருக்க ஒரு கம்பெனி, அவங்களே வந்து ஒரு புத்தகத்தை வந்து இங்கிலீஷில் கொண்டு போகும்போது தே கேன் ரீச் மோர் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த மைண்ட் செட் இருக்குது. ஸோ எந்த சோர்ஸ் புக்காக இருந்தாலும் முதல்ல இங்கிலீஷில் வந்துட்டு தேவைப்பட்டா தமிழ்லையோ அல்லது ரீஜனல் லாங்குவேஜ்லேயே கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் கேட்டால் அதே இதுதான் கேள்வித்தாள் வந்து ஏன் எல்லா லாங்குவேஜ்லையும் இல்லைன்னா நீங்கள் எழுத போகிறது அகில இந்திய குடிமை பணி,
உங்களுக்கு கட்டாயமாக இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் உங்களை வேலைக்கு போடலாம். ஸோ நீங்கள் ஒரு மொழியை மட்டுமே நம்பி நான் வந்து எந்த மொழியும் திணிச்சு நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்ல, ஆனால் வெறும் ஒரு மொழியை நம்பி நீங்களா நீங்கள் வந்து அகில இந்திய குடிமை பணிக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க பஞ்சாப்லயோ இல்லைன்னா வந்து அந்த மொழியை தமிழும் ஆங்கிலமும் அறிந்தால் நம்மளால இதுல பாஸ் ஆகிட முடியும், பாஸ் ஆகிட முடியும். அப்படின்னு போது தமிழ்நாடு அரசே வந்து பாத்தீங்கன்னா குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாராவதற்கு பயிற்சி வழங்கிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக ஒரு தனி கட்டமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. இறையன் பை எஸ் பண்ணலாம் அதுல இருந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது தமிழ் வழி மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான மெட்டீரியல்ஸை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்களா? தமிழ்நாடு அரசு இல்லை, எந்த ஒரு இவங்களாலையும் ஏன் கொடுக்க முடியாதுன்னா யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படி. இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கொடுத்து இதை படிச்சிருங்க இதை பாஸ் ஆகிடலான்னு சொன்னால் ஈஸி கொடுத்துடலாம். ஆனால் யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட். நீங்கள் ஒரு டாப்பிக்கு ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறொரு டாப்பிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இதுலேருந்து ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். டைனமிக்காக இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நாளிதழ்களிலிருந்து நம்ம எடுத்து நோட்ஸ் எடுக்க வேண்டியது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல தமிழ் நாளிதழ் இதிலிருந்து நீங்கள் எல்லா உலக செய்தியையும் தெரிஞ்சுக்கலாம். அதுவே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து இப்போ அந்த கலாச்சாரமே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஃபோனில் படிக்கிறாங்க, எல்லாமே இங்கிலீஷ், எல்லாமே வந்து பொதுவாகவே ஹிந்து தான் படிக்கிறாங்க. அப்போது தமிழ் ஹிந்துக்கும் இங்கிலீஷ் ஹிந்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் புத்தகங்களை முழுமையாக ஒரு கையேடு மாதிரி இந்தாப்பா இந்த செட்டு இதை இதை எடுத்து நீ யூபிஎஸ்சி படி. ஆனால் தேவை நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? அது தேவை இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் அவ்வளவு எஃபர்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து மக்களுக்கு, ஐ மீன் மாணவர்களுக்கு இருக்குது. அதை தாண்டியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் எழுதுறதை காட்டிலும் இங்கிலீஷில் படிக்கிறதும் ஈஸியாக தான் இருக்குது, இங்கிலீஷில் எழுதுறதும் ஈஸியாக தான் இருக்குது. சக்ஸஸ் ரேஷியோவை பற்றி நான் பேசலாம், ஆனால் கண்டிப்பாக படிக்கிறது ஈஸியாக இருக்குது. பட் கிராமப்புறத்துலேருந்து வர்றதுன்னா, இப்போ நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், முதல் 2 வருடங்கள் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது. அந்த 2 வருஷத்தில் அவன் குவிட் பண்ணி போயிடக்கூடாது, தன்னை ஒரு மக்கள் அவன் பிராண்டிங் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக அந்த தமிழில் வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, பேசிக்காக இங்கிலீஷில் கஷ்டப்படுறவங்க. பட் நான் எப்போவுமே என்னோடய கிளாஸ்லேயும் நான் அதே தான் சொல்லேன், நான் மாற்றி பேசலை. எனக்கு தமிழால் தான், நானுமே தமிழ் தான் எனக்கும், அதெல்லாம் எனக்கும் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எதில் காட்டுறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஃபாரினில் போயிட்டு நான் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி தமிழில் பேச மாட்டீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மொழியுடைய பற்றையும் வேலைக்கான தேவையையும் வாழ்க்கையோட சர்வைவல்க்கான தேவையும் குழப்பிக்க கூடாது. மொழிப்பற்றுங்கிறது நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வளர்த்துக்கூடிய விஷயம். ஸோ அதை நான் என் வேலையில் தான் காமிச்சு நான் இது பண்ணிப்பேன், நான் படிக்கிறதில் தான் காமிச்சுப்பேன் அப்படின்னு இல்லாமல் தேவைக்கான எதை வேணால் கற்றுக்கலாம். ஸோ ஆங்கிலத்தை கற்றுக்கிறது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்க்கணும்னு நான் எப்போவுமே மாணவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு இன்டர்வியூ விட்டுருங்க, இன்டர்வியூவில் நீங்கள் தமிழ்லேயே பேசி பாஸ் ஆகி வந்துடலாம். நால பின்ன நீங்கள் ஒரு டெலிகேட்ஸோட பேசணும், அல்லது உங்களுடைய மினிஸ்டர்கிட்ட பேசணும், அவர் வேற ஒரு ஸ்டேட்டாக இருக்காருன்னா, நீங்கள் லாங்குவேஜ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது த மீடியம் ஆஃப் கன்வேயன்ஸ் வந்து எப்போவுமே லாங்குவேஜ் தான். ஸோ எனக்கு 1000 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், அதை எனக்கு சரியாக வார்த்தைப்படுத்தி சொல்ல தெரியலன்னா என்னுடைய கருத்துக்கள் புரிந்து கொள்ளப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வந்து மெயின்ஸில் நம்ம எழுத வர்றதை தமிழில் நல்லா எழுதுகிறோம், இங்கிலீஷில் நல்லா எழுத முடியலையோ, அதே மாதிரி மினிஸ்டர்கிட்ட நம்ம பேசும்போதோ, அல்லது வந்து ஒரு ஃபாரின் டெலிகேட்ஸை பேசும்போதோ, அல்லது உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயோ பேசும்போது அந்தந்த மொழி தேவைப்பட்டால் கற்றுக்கலாம், தப்பே கிடையாது. நிச்சயமாக இப்போ டிஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம வருவோம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, அதில் வந்து ப்ரிலிம்ஸுக்கு இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம கேள்விப்பட்டோம். குரூப் 1 தேர்வுகளில் எதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவா? மாணவர்களுடைய இந்த குரூப் 1 தேடி வரக்கூடிய இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அப்படின்னு நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல மாட்டேன். வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு அரக்கனை போல் நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியலை, கண்ணுக்கு தெரியலை. வேலை வாய்ப்பின்மைனா வேலை இல்லாமல் இல்லை, யாரும் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்காங்க, பார்ட் டைமாக இருக்கவங்களும் இருக்காங்க, ஃபுல் டைமாக அதே எடுத்து வாழ்க்கைக்கான முதல் தேவை பணம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்களை வந்து நம்ம பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவனுக்கு எம்பவர் பண்ணுறதுக்கோ, என்ரிச் பண்ணிக்கிறதுக்கோ, தன்னுடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு ஒரு ஸ்பேஸே நம்மளுடைய சமுதாயத்தில் கிடையாது. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மெக்டொனல்ட்ஸில் அவன் வேலை பார்ப்பான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊரில் ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள், என் பிள்ளைய தட்டு கூட நான் கழுவ விட மாட்டேன், என் பிள்ளையா அப்படியே செல்லமாக வளர்ப்பேன். அப்போ அந்த பையன் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு படிக்கிறேன்னு சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும், அது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பனிஷ்மெண்ட் மாதிரி. என் பிள்ளை போய் ஒரு எச்சு பிளேட் கழுவுறதா, என் பிள்ளைய நான் எப்படி ராஜா மாதிரி வச்சுருந்தேன். இந்த மைண்ட் செட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குல்ல, அது எங்கே பேக் ஃபயர் ஆகுதுன்னா, அவன் தன்னோட கனவை நோக்கி ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கவே முடியல. அப்பா அம்மா காசு அனுப்புகிறாங்களே, அப்பா அம்மா காசு அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு யூபிஎஸ்சி படிக்க வந்திருப்பான், குரூப் 1 வருவான், குரூப் 1 கிளியர் ஆலையா குரூப் 2 வருவான், குரூப் 4 வரைக்கும் எழுதிக்கிட்டு இருப்பான், கிளரிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் எழுதி கிளியர் பண்ணிகிட்டு இருப்பான்.
ஏன்யா நீ என்னத்துக்கு வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க மேம், ஏதோ ஒரு வேலை மேம், வீட்டில் காசு வாங்க கஷ்டமா இருக்கு. ஸோ இங்கே அடிப்படை மனநிலையிலேயே மாற்றம் வேணும். நீ உனக்கு தேவை அதுதானே, உன் கனவு அதுதானே, சரி நீ ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணு, படி, உன் காலில் நீ நில்லு, எனக்கு நீ தரையோ இல்லையோ, இப்போ நான் தர வேண்டாம், நீ படி அப்படிங்கிற மைண்ட் செட் பேரண்ட்ஸ்க்கு வந்தா இன்னும் நிறையா பசங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நாலு அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் விட்டுட்டு போகாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து படிப்பாங்க. அந்த 7 வருடங்கள் வந்து உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். 7 வருஷமும் முடிஞ்சு கூட பார்க்கலாம், ஆனால் அதற்கான சூழல் நம்ம பெற்றோர் உருவாக்கி தந்திருக்காங்களா, நம்ம சமுதாயம் உருவாக்கி தந்திருக்கா, அந்த பொருளாதார சுமையை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, குற்ற உணர்ச்சியில் சாகுறாங்க மேம், கஷ்டமாக இருக்கு மேம், எங்கள் அம்மா கிட்ட நல்ல ஒரு நகை கூட இல்லை, ஆனால் எனக்கு அவ்வளோ காசு எவ்வளோ கேட்டாலும் அனுப்புகிறாங்க மேம், இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவேன் போல இருக்கு, மெயின்ஸ்க்கு ஃபீஸ் கட்ட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த குற்ற உணர்ச்சியை யார் கிரியேட் பண்ணுறா? இதை தியாகம் நினச்சி பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அது குற்ற உணர்ச்சியாக வருது, ஒரு பெரிய சுமையை மேலே இரு, அதை அவனால் சந்தோஷமாக பண்ண முடியல, அந்த ப்ரெஷரை தூக்கிட்டா மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி 7 வருஷம் 8 வருஷம் இல்லை 15 வருஷம் கூட அவன் தங்க அளவுக்காக போராடட்டும். இப்போ ஏதோ ஒரு வேலையில் காலம்பூரா இருக்கிறதுக்கு 7 வருஷம் நான் ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிட்டு என் கனவை நோக்கி நான் ஓடுறேனே, இதுதான் சினிமாக்கும், இதுதான் கல்விக்கும், இப்படி மாறிடுச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவன் பார்ட் டைம் ஜாப் பார்க்க முடியாது, அவர் வந்து இப்போ அவரோட கனவை நோக்கினா அவர் 15 வருஷம் கூட ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவ்வளோ அன்சர்டைன் கிடையாது, ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் அந்த பசங்களை ஃப்ரீயாக அவங்க அவங்க போக்கில் விடுங்க, அது பசங்களுக்கும் அந்த மென்டாலிட்டி வரட்டும், இண்டிபெண்டன்ஸ் வரட்டும். ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பில்லிங் போட்டால் கூட அதில் 1000 விஷயம் கற்றுப்போம், ஒரு பீப்புள் பல்ஸ் தெரிஞ்சுப்போம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அன்றாடத்தில் யார் வந்து டெய்லி அரிசி வாங்கி சமைக்கிறான்னு தெரியும், யார் வந்து மூட்டைக்கணக்கில் அரிசி வாங்குறாங்கன்னு தெரியும், மார்க்கெட்டில் வர ஃப்ளக்சுவேஷன் அவனை பாதிக்குதா இல்லையா எல்லாமே வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே ரூமுக்குள்ளேயே உட்காந்து எக்கனாமிக்ஸ், ரூமுக்குள்ளேயே உட்காந்து நீ வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு மைண்ட் பழகுறதா ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்ல வரீங்க. கட்டாயமா அவங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு படிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படிதான் நான் இந்த டிஎன்பிஎஸ்சி நோக்கி படையெடுக்கிறத பாக்குறேன். ஏதோ ஒரு வேலை அவசரம், அவசரமா எனக்கு ஒரு வேலை, சரிப்பா யூபிஎஸ்சி அது ரொம்ப டைம் எடுக்கும் மேம், ரொம்ப கஷ்டம் மேம், சக்ஸஸ் ரேஷியோ கம்மி மேம், இப்படி எங்களையே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்னப்பா பிரச்சனை, குரூப் 4க்குலாம் 8000 வேக்கன்சி மேம், ஏதோ ஒன்று கிடச்சிடாதா, குரூப் 2 5000 வேக்கன்சி வருது, 4000 வேக்கன்சி வருது, அந்த நம்பரை கான்சன்ட்ரேட் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நீ அந்த 7000 உனக்கு ஒரு வேலை கிடைக்காதானே, இது இன்னொரு பேக்வேர் என்னன்னா 7000 கூட நீ பாஸ் ஆகலையா, அப்படி எப்பா நான் யூபிஎஸ்சிக்கு படித்தேன் குரூப் 4க்கு வேற, எப்பா யூபிஎஸ்சிக்கு படிச்சிருக்க ஒரு குரூப் 4 கிளியர் பண்ண மாட்டியா, இப்படிப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். ஸோ அந்த ரெண்டுமே சிலபஸ் வேற, எல்லாமே வேற, வேற அப்ரோச் வேற, அங்கே நீங்கள் அந்த ஃபேக்டே படிக்க தேவையில்லை, இங்கே அந்த ஃபேக்ட் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இதை உங்களால் இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அவனே ஒரு செல்ஃப் இதுக்குள்ளே உழன்றுட்டு இருக்கான், நம்ம வந்து படிக்கலை, நம்ம பாஸ் ஆகலை, ஒரு குரூப் 4க்கு நான் கிடைக்காம போயிட்டேனா, அந்தளவுக்கு நான் மக்கா மொதல் வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்னே நினச்சிக்கிட்டு வருவான், உள்ளே கிளாஸில் நம்ம நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆமாம் நான்லாம் நாளைக்கு ஐஏஎஸ் ஆகிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே 2வது வருஷம் அப்படியே குரூப் 1 கூட ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மக்களை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை. இப்போ டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இப்போ மாணவர்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ஏவும் இருக்குது, அதே மாதிரி குரூப் 4 இருக்குது, இவற்றுக்கெல்லாம் இத்தனை மாதங்கள் இத்தனை ஆண்டுகள் படித்தா போது நம்ம கிரைட்டீரியா சொல்ல முடியுமா, அப்படி சொல்லணும்னு என்னென்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக முடியாதுங்க. இது ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்க 1.5 வயசில் நடக்கும், சில குழந்தைங்க 8 மாதத்துலேயே 8 வச்சிடும். அதே தான் இங்கேயும் கற்றல் ஆற்றல்னு ஒன்று இருக்குது, சொல்லித்தர ஆசிரியர்கள் ஒன்று இருக்குது, நம்ம சேர்ந்துருக்கிற இடம்னு ஒன்று இருக்குது, சுற்றி இருக்கிற ரூம்மேட்ஸ் முதற்கொண்டு அந்த விஷயத்தை பாதிப்பாங்க. ஸோ நான் நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம், எனக்கு சுற்றம் சரியாக அமையாதப்போ 1 வருஷம் தள்ளி கூட போகலாம். ஸோ அந்த இவ்வளோ நாள் படித்தா டிகிரி அப்படிங்கிற மாதிரி இதில் கட்டாயமாக இல்லை, சரியாக சரியாக ஒருமுகப்படுத்தி படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு என்னென்ன மாதிரியான சஜஸ்ட் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அதாவது நான் நல்லா படிப்பேன், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் என்னை எதுவும் பண்ணாது, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருப்பேன், யார் என்ன சுற்றி என்ஜாய் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் நல்லா படிப்பேன், ஃபோக்கஸ்டாக படிப்பேன், மெமரி பவர் கொஞ்சம் இருக்குது, என்னால் வந்து லாஜிக்கலாக யோசிக்க முடியும், இதெல்லாம் இருந்து தேடலுக்கான அந்த கற்றலுக்கான தேடலும் இருந்ததுன்னா சரியாக யூபிஎஸ்சிக்கே 1 வருஷம் போதும், அகில இந்திய குடிமை பணிக்கே 1 வருஷம் போதும், டிஎன்பிஎஸ்சிக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தேவை. நம்ம ஆளுங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா யூபிஎஸ்சிக்கு 1 வருஷமா, அப்போ குரூப் 1க்கு 6 மாதம் போதும், குரூப் 2 2 மாதம் போதும், குரூப் 4 1 மாதம் போதும், சத்தியமாக கிடையாது. நீங்கள் வெறுமனே குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுற ஒருத்தர் 10வது படிச்சிருக்காரு, 12வது படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு குரூப் 4 தான் படிக்கிறாங்கன்னா இதே மாதிரி படித்தாலும் 1 வருஷம் படிக்கணும், ஏன்னா அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடணும். இங்க வந்து இந்த சம்பளத்தை பொறுத்து எஃபர்ட்டையும் டிசைட் பண்றாங்க. ஓகே, 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலையா, அப்போ நான் கம்மியான நாள் படிச்சா போதும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க குரூப் 4க்கும் 1 வருஷம் படிச்சு பாஸ் ஆக முடியாதவங்களும் இருக்காங்க,
குரூப் ஒன்னுக்கு ஒரு வருஷம் படிச்சு பாஸ் ஆக முடியாதவங்க இருக்காங்க, யூபிஎஸ்சிக்கும் அதே தான். சேம் வே இதே மாதிரி படிச்சு யூபிஎஸ்சி ஒன் இயர்ல பாஸ் ஆனவங்க இருக்காங்க. குரூப் ஃபோர் அச்சீவ்மெண்ட்டா, ஒரு வருஷம் நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன், இதாக அரசு வேலை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை சாதனையாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த வேலையுடைய சம்பளத்தை வச்சு இது கம்மி எஃபர்ட்டு, இவன் மக்கு இவன் அறிவார், கிடையவே கிடையாது. இந்த வேலைக்கான மரியாதையை அவன் கொடுத்து படிச்சிருக்கான். ஓகே, இந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுக்கு அந்த ஒரு வருஷம் அவனும் கன்சிஸ்டண்டாக படிச்சிருக்கான். அதையே நம்ம சரியாக பார்க்குறதுனா நம்ம எல்லாத்தையும் அந்த காசோட கனெக்ட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும், அது பேங்கிங்காக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம், இல்லை குரூப் ஃபோராக இருக்கலாம், யூபிஎஸ்சியாக இருக்கலாம், சரியாக படிக்கணும்னா ஒருத்தர் ஆரம்பித்து அது பிக்கப் ஆகிறதுக்கே 3 மாதம் ஆகும். சரியாக 1 வருடம் கட்டாயமாக தேவை. மேம் ரொம்ப முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ 10th முடித்தவங்களோ 12th முடித்தவங்களோ டிகிரி முடித்தவங்களோ ஒரு தனியார் பயிற்சி மையத்துக்கு போய் தான் படிக்கணுமா, அது கட்டாயம் தேவைதானா, அல்லது வீட்டில் இருந்தபடியே நம்மளால் இன்னைக்கு இணைய உலகம் கைபேசியிலே வந்துருச்சு, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு படிச்சிட முடியுமா, எது கட்டாயம் நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக இப்போ இருக்கிற, இப்போ இந்த கொரோனா வந்தது வந்து ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு ஆன்லைன் புரட்சியை 10 வருடத்துக்கு முன்னதாக கூட்டி அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இல்லைன்னா இப்படி குழந்தைங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறது நம்ம கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஸ்கூல் வந்து ஒரு சிறைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் எவ்வளோ பெரிய விடுதலையாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் போய் எந்த பேரண்ட் கிட்ட கேட்டாலும், எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும், இன்ஃபேக்ட் டீச்சர்ஸே சொல்லுவாங்க இவங்களை ஆன்லைன் கிளாஸில் மேய்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த ஆன்லைனில் படிக்கிறதுங்கிறது தேவையா இல்லையாங்கிறத தாண்டி எவல்யூஷன், அது நம்மளை நோக்கி வந்துருச்சு. இனியும் நான் வந்து நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் தான் படித்து தான் பாஸ் ஆவேன்னு சொல்கிறது வந்து இர்ரெலவென்ட்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தது அது, எனக்கு என்னை சுற்றி ஒரு 20 பேர் இருக்கணும், எப்போவுமே வந்து நான் படிக்கணும், எப்போவுமே வந்து நான் என்னை சுற்றி அந்த வைப்ரேஷன் இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஆன்லைனில் எவ்வளோ இருந்தாலும் நான் போய் இன்ஸ்டியூட்டில் உட்காந்து படிக்கிறதா எனக்கு பெஸ்ட்டு. இல்லை எனக்கு தனியாக படிக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, என்ன நேரம் வேணாலும் நான் பார்க்கணும், நான் நைட் 2 மணிக்கும் கிளாஸ் பார்ப்பேன், அல்லது மத்தியானம் 2 மணிக்கு பார்ப்பேன், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பார்ப்பேன், எனக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங். நபர்களை பொறுத்து மாறுடும் சொல்றீங்க. அப்படி தான் மாறுமே தவிர ஆன்லைன் தான் பெஸ்ட்டு ஆஃப்லைன் தான் பெஸ்ட்டுன்னு இதில் வகைப்படுத்தவே முடியாது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் ரெண்டுலையுமே மிஸ் ஆகும். ஆன்லைனில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டைமிங் எப்போ வேணால் பார்த்துக்கலாம், ஆஃப்லைனில் அந்த வைப்ரேஷன், அந்த டீச்சர்ஸை நீங்கள் மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற நபரோடு பழகும்போது அந்த குரூப் சைக்காலஜி, எல்லாருமா சேர்ந்து படிக்கும்போது ஒரு வைப் இருக்கும், ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும், அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆன்லைனில் கண்டிப்பாக மிஸ் ஆகும், அந்த டைரக்ட் காண்டாக்ட் இல்லைன்னா மிஸ் ஆகும். ஸோ எனக்கு, நான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸே போதும், நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னா எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் தான் கட்டாயமாக தேவைப்படும். நித்யா மேம் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா, இல்லை அது நபர்களை பொறுத்து மாறுன்னு சொல்ல? கட்டாயமாக வந்து நான் நபர்களை பொறுத்து மாறுனேன். என்னையவே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே படிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அது சோர்வடைஞ்சிரும், கொஞ்ச நாளில் நான் சோர்வடைஞ்சிருவேன். ஆஃப்லைன்லேயே படிக்கணுமானா என்ன கேட்டால், இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும்னா யூ ஹாவ் டு மிக்ஸ் போத். ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டியூட்டில் சில விஷயம் நமக்கு கிடைக்காது, அதை நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கும்போது ஆன்லைன்லேயே படிக்கும்போது சில விஷயம் கிடையாது, அதுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம், ஒரு அப்பப்போ போய் ஒரு பார்த்துட்டு வர மாதிரி அந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணுற அந்த ஆர்ட்டை வந்து இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும். முழுக்க முழுக்க இது, முழுக்க முழுக்க அதுன்னு சொல்ல முடியும். ரெண்டையுமே அழகாக பிளெண்ட் பண்ணி இதில் இல்லாததை அங்கே பேலன்ஸ் பண்ணி அழகாக கொண்டுட்டு போகலாம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் என்னோட இலக்கு, போட்டித் தேர்வு தான் இலக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர் எந்த வயதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம், கல்லூரி முடிக்கும் போதா அல்லது பள்ளி முடிக்கும் போதா, எப்போதுலேருந்து இதை ஆரம்பிக்கலாம், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஓகே, இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப ஃபன்னியாக நான் இந்த நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நம்ம எங்கேயாவது ஒரு கல்யாணம் அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து படித்து பாஸ் ஆகிட்டேனா அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் டீச்சிங்கில் இருக்கேன் அப்படின்னாலே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, வந்து பேசுவாங்க, நம்ம தம்பி வந்து எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கிடணுங்க, என்னங்க படிக்கிறோம், 3வது படிச்சுட்டு இருக்காங்கன்னு. நமக்கு சிரிக்கிறதா அழறதா, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இவ்வளோ அப்சஸிவாக இருக்கீங்கன்னு கேட்கலாம்னு தோணும். ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புண்படுத்த முடியாது. ஒரே குழந்தையா இருக்கும், அந்த குழந்தை எப்படியாவது ஒரு பயங்கர, அது பேரண்ட்ஸோட இயல்பான விஷயம். ஆனால் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறோம்ல, எந்த குழந்தையெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இதுதான் ஆகணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு அந்த ஃபீல்டே பிடிச்சிருக்காது. 12வது முடிக்கும் போது அதுக்கு எல்லாமே தயாராகிருக்கும் அந்த குழந்தை. ஆனால் எனக்கு இதுதான் வேணுமா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, என்னோடய குழந்தையோட அம்மாவாக இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் யோசித்து சொல்லணும்னா, எனக்கான வயது என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் தேடி போகணும். அதுலேருந்து தான் நான் கற்றுக்க முடியும். எனக்கு இந்த டைமில் இலக்கியத்தை படி, புக்கை படின்னு சொன்னால் நான் அந்த புக்கை படிக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் அதை தேடி போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்டீங்க இல்லையா பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு, பேரண்ட்ஸ் தயவுசெய்து உங்களுடைய நிறைவேறாத கனவுகள் உங்கள் பிள்ளைங்க முதுகில் சுமத்தாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
வெறுப்பாய் யோகா. யோகா வந்து பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னாங்க. என் குழந்தை 2 மாதம் நான் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன், அவளுக்கு அதில் சுத்தமாக நாட்டமே இல்லை. அப்போது நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணும்போது ஷீ ஸ்டார்டட் ஹேட்டிங் இட். அப்போது அந்த விஷயத்தை திணிக்கிறது டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களுக்கு அந்த குழந்தை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு தோணுதுன்னா, முதல்ல அந்த குழந்தைக்கு அதில் ஆர்வம் இயல்பில் இருக்கா, நேச்சுரலாக அது கூட அட்ராக்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இல்லைன்னா மனசை தேத்திக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். வரலாம், 12வதுல திடீர்னு அதுக்கே தோணலாம், அந்த குழந்தையே வந்து இப்போ நான் ஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ சப்போர்ட் பண்ணுங்கள், உலகத்தையே விற்று நான் பண்ணுங்கள், வேணான்னே சொல்ல மாட்டேன். எங்கே வேணால் அனுப்பி படிக்க வைங்க, டெல்லி அனுப்பணுமா அனுப்புங்க, சென்னை அனுப்பணுமா அனுப்புங்க, எல்லாம் ஊர் உலகமே சொல்லுதா உங்கள் குழந்தை மக்கள் எதுக்கு படிக்கணும். இல்லை, என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அந்த குழந்தைக்கு பிடிக்காத விஷயத்த பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு திணிக்காதீங்க. அப்படின்னு தான் பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற பீஸ் ஆஃப் அட்வைஸ். வேற பசங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கணும்னு அவனுக்கு நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, எனக்கு வந்து நான் இதான் ஆகணும் மேம், எனக்கு இந்த கலெக்டரை பார்த்தா தான் மேம் ஆசையாக இருக்குது. நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், உன்னை எது பொறாமப்பட வைக்குதோ அதுதான் உன்னோட நீடு. எனக்கு ஒருத்தன் வந்து நல்ல ஒரு புக் எழுதிட்டான், எனக்கு பொறாமையாக இருக்குன்னா உன்னோட த்ரைவ் அதுதான். எனக்கு ஒருத்தன் பயங்கரமாக ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்லாம் பயங்கரமாக ஆச்சு, எனக்கு அதை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னா உனக்கு அதை பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. நீ என்ன பண்ணாலும் உனக்கு சும்மா ஒரு நம்ம என்ன நம்ம ரொம்ப வி ஆர் ஸ்மால் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா, உன்னை எது பொறாமைப்படுத்துதோ அதுதான் தேவை. எனக்கு ஒரு கலெக்டரை பார்த்தா பொறாமையா இருக்கு, இப்படி நம்ம என்னைக்கு வருவோம் அப்படின்னு. அப்படின்னா நீ அதுதான், அது உன் தேவை, அதை ட்ரை பண்ணி பாரு, அதுக்கான முயற்சி எடுத்துப்பார். அது சரி வரலையா திடீர்னு 2 மாசத்துல உனக்கே தோணலாம், இது இல்லை இட்ஸ் நாட் மை பார்ட் அப்படின்னு தோணுதா, விட்டுரு, தப்பு இல்லை. ஆனா வெளி உலகத்தினுடைய பிம்பம் இருக்குல்ல, இதை பண்ணாதான் சக்சஸ், அதுக்குள்ள போகாம உன்னை எது பொறாமைப்பட வைக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இரு. அந்தந்த வயசுல அது மாறும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அந்தந்த வயசுல மாறும் போது அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம விஷயங்களை கத்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்ட்ராங்கா சொல்லும், உள்ளுணர்வு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லும். இந்த மாதிரி தேடி தேடி போன பசங்களுடைய உள்ளுணர்வு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப நுண்மையானதா இருக்கும். அது வந்து அது சொல்ற கரெக்டா இருக்கும், பொய் சொல்லாதது, எனக்கு இதுதான் அப்படின்னு அவன் போய் ஸ்ட்ராங்கா பேசுவோம் பேரண்ட்ஸ் கிட்ட, ஸ்ட்ராங் எனக்கு இதுதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்க உங்களுக்கு எது ஓகேயோ அது ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த நுண்ணுணர்வை அவங்க வளர்த்துருக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதற்கான அந்த தேடலை சப்போர்ட் பண்ணுங்கள். அவனா வந்து சொல்கிற அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக மாணவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க, தேர்வுகள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இறுதியாக ஒரு மேரீடு உமன் இப்போ தான் திருமணம் ஆயிருக்கும், அவங்களுக்கு ஒரு காலச்சூழலுக்கு குடும்பச்சூழலுக்கு ஏற்றது காரணமாக திருமணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க இலக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம் அப்படின்னா அவங்க எப்படி நேரத்தை செலவிட முடியும், அவர்களுக்கான வழிவுகள் என்னென்ன? ஓகே, இந்த இலக்கு அண்ட் அந்த பயணம் ரெண்டுக்குமே இப்போ ரீசெண்டாக கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னென்னா கல்யாணம்ங்கிறது வந்து இந்த பயணத்தில் ஒரு விஷயம்தான். ஸோ நான் ஒரு தனி மனுஷியாக இருக்கேன்னா எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, இந்த இலக்கை நான் நோக்கி போகும்போது இந்த பயணத்தில் நான் சந்திக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் கல்யாணம், குழந்தை, அந்த குழந்தையோட வளர்ப்பு, ஒரு பெற்றோரா நான் மாறு, இதெல்லாமே என்னுடைய பயணத்தில் நான் சந்திக்கக்கூடிய ஒரு நிறுத்தம், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய இலக்கு எப்பவும் இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துல கல்யாணம்ங்கிறது இலக்கா மாறிக்கிட்டு இருக்கு, வேலைங்கிறது ஒரு இலக்கா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இலக்கு என்னன்னு முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எனக்கு வந்து அது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கணும்னு கூட இல்லை, நம்ம சூரரை போட்டில் வர மாதிரி பொம்மி பேக்கரியா கூட இருக்கலாம், உங்க இலக்கை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இதுக்கு நடுவில் எல்லாமே வந்து பயணத்தின் நிறுத்தங்கள்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு பெண் வந்து எனக்கான இலக்கு வந்து நான் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா என் கல்யாணம் அதில் ஒரு நிறுத்தம், அதில் இறங்கிட்டு திரும்ப நான் அதில் ஏறிடணும், அந்த பஸ்ஸில் திரும்ப ஏறிடணும், திரும்பவும் குழந்தை பிறப்பு வருதா ஒரு நிறுத்தம் வருதா, இறங்கிட்டு மறுபடியும் என் பஸ்ஸில் நான் ஏற முடியணும், அதற்கான அந்த புரிதல் பெண்களுக்கு கட்டாயமாக இருக்கணும். ஸோ அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க முடியல அப்படிங்கிறத நீங்கள் புலம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தெளிவுபடுத்திருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்திருப்பீங்க, கல்யாணங்கிறது வந்து என்னோடய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கிடையாது, எனக்கு அதை தாண்டி சில விஷயங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்காது, ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். இந்தியன் சொசைட்டியில் பொண்டாட்டி படிக்கிறா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற கணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மாமனார் மாமியார் இருக்காங்களான்னா விரல் விட்டு எண்ணிடலாம், சுற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் விரல் விட்டு எண்ணிடலாம்,
அவங்க சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுதா? மானிட்டரியா நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ஏன்னா 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், என்னால் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பியெல்லாம் பார்த்துக்க முடியாது, டியூட்டர் வச்சு பார்த்துக்க முடியாது அப்படின்னா அந்த சுமையும் உங்கள் இலக்கு மேலே தான் வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடணும், எவ்வளோ குற்ற உணர்வுகளை தாண்டணும், சில சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸை நீங்கள் உடைக்கணும். இந்த உலகம் என்ன சொன்னாலும் அதுக்கு உட்காந்து அழாமல் நான் ஒரு நாள் ஜெயிக்கிறேனே உங்களுக்குலாம் பதில் சொல்கிறேங்கிற மாதிரி அந்த ஒரு டிட்டர்மைண்டாக உங்கள் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த குழந்தை பேர், கல்யாணம், இந்த குற்ற உணர்வு, நான் சரியான ஒரு மனைவியாக இருக்கேனா, சரியான ஒரு பேரண்ட்டாக இருக்கேனா, சரியான ஒரு அம்மாவாக இருக்கேனா, என்னுடைய சுற்றத்துக்கு வந்து நான் சரியான ஒரு சொந்தமாக இருக்கேனா, இதையெல்லாம் தாண்டி நான் எனக்கு முதல்ல உண்மையாக இருக்கேனா, என் இலக்குக்கு உண்மையாக இருக்கேனான்னு உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் மேரிட் விமனுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இப்போ நம்ம சின்ன ப்ளஸ் டூலேருந்து ஆரம்பித்து இப்போ மேரிட் விமனுக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இத்தனை மணி நேரம் தான் படிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு இருக்கிறதா, அவன் குறித்து வச்சு படிக்கணும், ஒரு பிளான் பண்ணி படிக்கணும், எப்படி எப்படி படிக்கணும்? ஆக்சுவலாக அந்த இத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பரப்பப்பட்ட ஒரு மித், அது ஒரு பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அப்படி ஒன்றுமே கிடையாது. என்னுடைய நாளின் பெரும்பகுதி நேரம் படிப்புக்காக செலவு செய்யப்பட வேண்டும், அவ்வளவுதான். துணி துவைக்கிறதுலேயே என் டைம் போகக்கூடாது, சும்மா வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னுடைய நாளில் என்னுடைய ஓய்வு நேரம் முழுக்க நான் படிப்புக்கு செலவு பண்ணும், அது ஒரு மணி நேரமாக இருக்கலாம், 4 மணி நேரமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ 24 hours என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் போக மீதி நேரங்கள், ஓய்வு நேரங்கள் முழுக்க நான் படிப்புக்காக செலவிடுறேன்னா அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்தாலே போதும், அதுதான் குவாலிட்டி டைம் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து ப்ராப்பராக ஆன்லைனில் இருக்கும். ஸோ நீங்கள் 7 மணி நேரம் படிக்கிறதும் உங்கள் ஓய்வை சார்ந்தது. இன்றைக்கி 7 மணி நேரம் ஃப்ரீனா நான் அந்த 7 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் படிச்சிருக்கணும். இன்றைக்கி 2 மணி நேரம் தான் ஃப்ரீயா, நான் ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஃப்ரீன்னு ஆனாலே உங்கள் மனசு படிக்கிறது தோணும். அதான் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபிக்ஸ்டு டைம்லாம் கிடையாது, 8 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். எப்பவுமே ஒரு அன்ரியலிஸ்டிக் கோலை வச்சுக்கிட்டு அது கூட வர முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னா அன்றைக்கி நம்ம 1 மணி நேரம் தான் படிச்சிருக்கோம், உடனே சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தோணும், நம்ம இவ்வளோ தண்டமாக இருக்கோமே அப்படின்னு தோணும். ஸோ அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். சுத்தமாக படிக்கவே இல்லை, எனக்கு இன்றைக்கி தோணவே இல்லை, அதுவும் எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவில் ஒன்று, எவ்வளோ முடியுதோ அதை, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குமோ அதில் மேக்ஸிமம் டைம் நான் என்னுடைய படிப்புக்கு செலவு பண்ணணுங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தால் போதும். நிச்சயமாக மேம், பல விதமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, மாணவர்களை பார்த்த மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு ஊக்கமாக நிச்சயமாக இருந்துக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்த நேர்காணல்களில் இந்த ஒவ்வொரு தேர்வை பற்றி விரிவான ஒரு ஆலோசனை கொடுக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையும் கருத்து பகுதிக்கு மிக்க நன்றி. நன்றி அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.